நீர் பராமரிப்பு என்பது மக்களின் பங்களிப்பின் மூலம் வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய முயற்சிகளை அனைவரும் மேற்கொண்டு அவற்றை பிறருக்கு பயன்படும் வகையில் பதிவிட வேண்டும் என்று பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இன்று உரையாற்றினார். அதில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களின் பெருமைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் மூவர்ண கொடியேந்தி வந்ததைக் கண்டு தாம் மட்டுமல்ல இந்த நாடே சிலிர்ப்படைந்ததுடன் அவர்களின் வெற்றிக்காக அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தது போல தோன்றியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அந்த விளையாட்டு வீரர்கள் குறித்து மக்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் பல்வேறு சவால்களை கடந்துதான் என்ற கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம், அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் சமூக வலைதளங்களில் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விக்டரி பஞ்ச் கேம்பெயின் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மூவர்ண கொடி மற்றும் தேசபக்தியின் இந்த உணர்வுதான் நம் அனைவரையும் இணைக்கிறது. நாளை கார்கில் வெற்றி தினமும் கூட அதுபோன்றதுதான். இந்திய ராணுவ படையினரின் வீரம், ஒழுங்குமுறை ஆகியவற்றின் அடையாளமாக கார்கில் போர் திகழ்ந்தது என்பதை உலகம் முழுவதும் அறிந்திருந்ததாக பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி நம் நாடு சுதந்திரமடைந்த 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளதாக தெரிவித்த பிரதமர் அதற்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த பெரும்பேறு என்றார். இந்த நாளை கொண்டாட கடந்த மார்ச் 12ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அமிர்த மகோத்சவம் தொடங்கப்பட்டது என்றும் அந்த நாளில்தான் காந்தியடிகள் தண்டி பயணத்திற்கும் வித்திட்டார் என்றும் கூறியுள்ள அவர், நாட்டின் ஜம்மு காஷ்மீர் தொடங்கி புதுச்சேரி வரையிலும் குஜராத் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரையிலும் மகோத்சவ நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். உதாரணமாக மணிப்பூரின் மிகச்சிறிய கிராமமான மொய்ராங் கிராமம் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படை மிக முக்கிய மையமாக விளங்கியதை நாம் அறிகிறோம். சுதந்திரத்திற்கு முன்பாக ஐஎன்ஏவின் கர்னல் மாலிக் கொடியேற்றினார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மொய்ராங்கில் மீண்டும் ஒருமுறை மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. இதேபோன்று விடுதலை வேள்வியில் பங்கெடுத்த ஏராளமான வீரர்களை நம் நாடு இந்த அமிர்த மகோத்சவத்தின் போது நினைவு கூறும் வகையில் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் பல நடத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் அதுபோன்றதொரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கலாச்சார அமைச்சகத்தின் முயற்சியில் அன்றைய தினம் அதிக அளவிலான மக்கள் இணைந்து தேசிய கீதம் பாட வேண்டும். இதற்காகவே இணையதளம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ராஷ்டிராகன்.இன் என்ற இந்த இணையதளத்தின் மூலம் மக்கள் தேசிய கீதம் பாடி அதை பதிவு செய்ய முடியும். இந்த இயக்கத்தோடு மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். வித்தியாசமான இந்த முயற்சியில் அனைவரும் கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்கள் காட்டிய பாதையில் பயணிப்பது, அவர்களின் கனவு தேசத்தை உருவாக்குவது ஆகியவைதான் இந்த மகோத்சவத்தின் அடிப்படை உணர்வின் வீச்சு என்று அவர் தெரிவித்துள்ளார். வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் தேசிய கைத்தறி தினமும் கூட நமது இந்த ஒருங்கிணைப்பு பணியை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நாளன்றுதான் 1905ஆம் ஆண்டிலே சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. நண்பர்களே, நமது தேசத்தின் ஊரக மற்றும் பழங்குடியின பகுதிகளில் கைத்தறி என்பது வருவாய்க்கான மிகப்பெரிய சாதனமாக விளங்கி வருகின்றது. இந்த துறையோடு லட்சக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான நெசவாளர்கள், லட்சக்கணக்கான கைவினைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் நெசவாளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உதிக்கச் செய்யும். நாட்டின் 75ஆவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் ஏற்கனவே இதே நிகழ்ச்சியில் கதர் துணிகள் பற்றி பேசி வந்திருப்பதாக தெரிவித்த பிரதமர், மக்களின் முயற்சிகளால் தற்போது கதர் ஆடைகள் விற்பனை பல மடங்கு பெருகியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். இந்த சூழலில் காந்தியடிகள் தலைமையில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நடந்ததைப் போலவே இணைந்து பாரதம் இணைப்போம் என்ற இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
பன்முகத்தன்மை நிறைந்த தேசத்தை இணைக்க உதவும் வகையில் நம்முடைய பணிகள் உதவிகரமாக இருப்பதை உறுதிப்படுத்துவது அனைவரின் கடமை என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தேசமே தலையாயது, எப்போதும் முதன்மையானது என்ற மந்திர சொற்களுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கதராடை விற்பனையகம் ஒன்றில் வாங்கும் போதெல்லாம் அதனால் நமது ஏழை நெசவாளர் சகோதர சகோதரிகளுக்கு ஆதாயம் ஏற்படுகிறது. ஆகையால் கதராடைகள் வாங்குவது என்பது ஒரு வகையில் மக்கள் சேவை, தேச சேவையும் கூட. என் அன்புநிறை சகோதர சகோதரிகள், நீங்கள் அனைவரும் ஊரகப் பகுதிகளில் உருவாக்கம் பெறும் கைத்தறி பொருட்களை கண்டிப்பாக வாங்க வேண்டும். இதை பற்றி ஹேஷ்டாக் மை ஹேண்ட்லூம் மை பிரைடிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்குபவர்களில் 75% பேர் இளைஞர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மணிப்பூரைச் சேர்ந்த இளைஞரின் விவசாயிகளுக்கான செயல்பாடு ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஈஷாக் முண்டா என்பவரின் யூடியூப் சேனல் மூலமான உள்ளூர் உணவு பதார்த்தங்கள் குறித்த பதிவுகளை பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார். இவற்றின் மூலம் நகரங்களில் வசிப்போர் அறிந்திராத வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோல் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகமான IIT-யின் முன்னாள் மாணவர்கள் முன்முயற்சி திட்டமான முப்பரிமாண பதிவு மூலம் சிறப்பு வகையிலான கான்கிரீட்டுகளை அடுக்கடுக்காக உருவாக்கி கட்டிடக்கலையில் புதிய கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளதற்கு பிரதமர் தமது உரையில் பாராட்டு தெரிவித்தார். லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எனப்படும் இலகு ரக வீடுகள் திட்டம் தற்போது நாடு முழுவதும் 6 இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் கட்டுமானத்திற்கு தேவைப்படும் நேரமும் செலவும் குறைவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இத்திட்டங்களை தாம் ட்ரோன்கள் மூலம் நேரடியாக பார்வையிட்டதாக அவர் கூறினார். இதுபோன்ற பல சோதனை முயற்சிகள் நாடெங்கும் நடந்து வருகின்றன என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன கட்டுமான பணிகளுக்கு கூட பல ஆண்டுகள் ஆகி வந்தன. ஆனால் இன்றோ தொழில்நுட்பத்தின் காரணமாக பாரதத்தின் நிலை மாற்றம் கண்டு வருகிறது. சில காலம் முன்பாக இப்படிப்பட்ட நூதன கண்டுபிடிப்பு நிறுவனங்களை வரவேற்கும் வகையில் ஒரு உலகாயத குடியிருப்பு தொழில்நுட்ப சவாலை தொடங்கி வைத்தோம். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு முயற்சி என்பதால் இதற்கு கலங்கரை விளக்கு திட்டங்கள், லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்று பெயரிட்டோம். தற்போது தேசமெங்கும் 6 பல்வேறு இடங்களில் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்டுகள் மிக விரைவு கதியில் நிறைவேறி வருகின்றன. இந்த திட்டங்களில் நவீன தொழில்நுட்பமும் கற்றலே வளர்ச்சி என்ற பழமொழிக்கு ஏற்ப வளர்ச்சிக்கான புதிய பாதைகள் தானாகவே திறக்கும் என்று தெரிவித்துள்ள பிரதமர், எப்போதெல்லாம் வாடிக்கையை விட்டு விலகி புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதோ அப்போது மனித சமுதாயத்திற்கான நுழைவு வாயில் திறந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூர், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய முயற்சிகளை பின்பற்றி வாழ்க்கையில் புதிய சாதனையை படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். அவற்றை நமோ செயலியிலும் மைகவ் இணையதளத்திலும் பகிர்ந்து கொள்ளுமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகிலுள்ள அனைவரும் தங்களுக்காக வாழ்கிறார்கள் என்றாலும் யார் ஒருவர் மற்றவர்களுக்காக வாழ்கிறாரோ அவரே மெய்யாக வாழ்கிறார் என்ற பொருள்பட ஸ்லோகத்தை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சண்டிகரை சேர்ந்த நடமாடும் உணவுக்கடை நடத்தி வரும் சஞ்சய் ராணா என்பவர், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு இலவச பதார்த்தம் வழங்க முடிவு செய்து அந்த முயற்சியை தொடங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா சாஸ்திரி ஆம்பரக்ஸ் என்ற திட்டத்தை தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதன்படி மலைப்பகுதி நோயாளிகளின் சிகிச்சைக்காக எளிதான வகையில் போக்குவரத்து வாகனங்களை ஏற்பாடு செய்து தருவதை பாராட்டியுள்ளார். ராதிகா அவர்கள் குன்னூரிலே ஒரு காப்பி கடை நடத்தி வருகிறார். இவர் தனது கடை நண்பர்களோடு இணைந்து ஆம்புரெக்ஸுக்காக நிதி திரட்டினார். நீலகிரி மலைகளில் இன்று 6 ஆம்புரெக்ஸுகள் சேவையாற்றி வருகின்றன. தொலைவான பகுதிகளுக்கு அவசர காலங்களில் நோயாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கின்றன. ஆம்புரெக்ஸில் ஸ்ட்ரெச்சர், பிராணவாயு சிலிண்டர்கள், முதலுதவி பெட்டி போன்ற பல பொருட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, நாம் நமது பணி, நமது தொழில், வேலை ஆகியவற்றை செய்து கொண்டே ஜார்ஜியா அரசிடம் ராணி கேட்ரவானின் நினைவு சின்னத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக ஒப்படைத்ததை பிரதமர் மோடி பெருமையுடன் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இது இந்தியா ஜார்ஜியா நாடுகளுக்கிடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுவடைய செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
மக்களின் பங்களிப்பு வாயிலாக தண்ணீர் பராமரிப்பு என்ற மந்திரம் வாழ்க்கை முறையின் இயல்பான அங்கமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தண்ணீர் பாதுகாப்பில் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றார். மழையின் அழகு பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூட இலக்கிய சுவையோடு தெரிவிக்கப்பட்டுள்ள சோகங்களையும் பிரதமர் தமது உரையில் எடுத்துக் கூறினார். அந்த வகையில் பருவ மழையாகட்டும் மழையாகட்டும் அழகும் வனப்பும் நிறைந்தது மட்டுமல்ல, ஊட்டத்தை அளிக்க வல்லதும் கூட என்று அவர் தெரிவித்துள்ளார். நமக்கு கிடைக்கும் மழை நீரானது வருங்கால சந்ததிக்கானது என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. எதிர்வரும் திருவிழாக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிலையில் கொரோனா பெருந்தொற்று இன்னமும் நம்மிடையே இருக்கிறது என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.